இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய நான் எங்கள் வீடு வந்து கிராமம், அங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு தோட்டங்கள்லாம் உண்டு. நம்ம வீட்டில் நாங்கள் பசு மாடு கன்றுக்குட்டி இதெல்லாம் இருக்கும். அது வந்து பால்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மாட்டை வந்து தோட்டத்துக்கு அனுப்பிவிட்ருவோம், அந்த தோட்டக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. பிறகு புதுசாக பால் மாடு ஏதாவது கன்றுக்குட்டி போட்டோம்னா அந்த மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு தோட்டக்காரர் அப்படி வந்து பசு மாட்டையும் கன்றுக்குட்டியும் கொண்டு கட்டிட்டு போனார். போயிட்டு பிறகு அவர் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்தார். அப்போ வரும்போது நல்ல போதை. ஏன்னா அங்கே கிராமங்களில் வந்து அங்கே இந்த மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் ஒன்றும் தடுக்கிறதில்லை. அவங்களும் நாகரிகமாக நடந்துக்கிடுவாங்க. அப்போ அவர் வரும்போது நல்ல போதையில் வரார். வந்துட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த மாட்டை அப்படியே தடை கொடுத்து நீ மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி சார சாரையாக கண்ணி விட்டு விடுறாரு. அது மெழிலையும் செய்யலாம் ஒன்றும் செய்யலாம், அது நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு கண்ணீர் விடுறது வந்து உண்மையில் என்னென்னு சொன்னால் பார்த்தா யாரும் பார்த்தான்னு சொன்னால் அது வருத்தத்தில் விடுற மாதிரி தெரியும். உண்மையில் ஒரு ஆனந்த போதையில் தான் ஒரு கண்ணீர் வருது. இப்போ அந்த மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால் அந்த ஒரு நிலையில் அந்த ஆனந்த நிலையில் வந்து அந்த ஒரு பரவச நிலையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் போடுறவங்களுக்கு மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் கிளம்பிடும். இப்போ இந்த இதில் வந்து அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லா வேலைகள்லையுமே இருந்துக்கிட்டே நம்ம வேலைகளுக்கு மத்தியிலையுமே இது இருக்கும், நம்ம வேலைகளையும் பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த வேலைகளுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது. அப்போ அந்த ஆனந்த பரவசனால சரி, அப்போ என்ன ஏற்பட்டதுன்னு சொன்னால் சரி நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம் என்கிற ஒரு திருப்தி ஏற்பட்டுரு. நம்ம ஞானம் அடைந்து விட்டோம், பரவச நிலை வந்துட்டுது. நீ பார்த்தா அது உண்மையிலே வருது. மாதம் கடந்து போச்சு, 6 மாதம் தாண்டிட்டு அது 24 மணி நேரம் அந்த போதை அந்த போதை கீழே இறங்குற மாதிரி தெரில, கூட தான் செய்கிற மாதிரி இருக்கலையே குறையிற மாதிரி தெரில. ஒரு 6 மாதம் கழித்ததுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஏதோ சில உபாதைகள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது. சரி எப்போன்னு சொல்லி பார்த்தா அது கொஞ்சம் அந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பசி இசையெல்லாம் இல்லை, வேறு ஏதோ உடம்பு நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்போ ஒருத்தர் ஒரு ஹீலர்கிட்ட போய் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஹீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டால் அவரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடம்பெல்லாம் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது. ஆனால் என்ன பண்ணது இல்லைனா எல்லாருமே வந்து இதான் உயர்ந்ததுங்கிறாங்க. ஆனால் அது அதுக்கு மேலே தாங்க முடியல, இதுக்கு மேலேயும் போனான்னா உடம்பு தாங்காதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. பார்த்தான்னு சொன்னால் அதுக்குள்ளே 1 வருஷம் கடந்துட்டு இந்த 1 வருஷமும் அப்படியே தான் அந்த ஆனந்த பரவச நிலையில் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்போ என்னமோ இதை விட்டு கீழே இறங்கினால வழியே நம்ம சர்வைவ் ஆக முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் பிறகு அதை எப்படி அதிலிருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லி வெளியே வர்றதுக்கான முயற்சியை தான் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அதுவுமே என்னென்னா அது வெளியே வர்றதுக்குமே 1 மாதம் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம வெளியே வந்தாலும் பழையபடியாது நம்மளோட வந்து சேர்ந்துக்கிடும். அப்படியே கிசுறு கிசுறு முயற்சி பண்ணி பண்ணி இப்போ கடைசியில் தரை இறங்கியாச்சு. அந்த ஆனந்த அனுபவம் நம்மளை விட்டு போயிட்டு இப்போ அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெரிய உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களை பாதிக்காது. இப்போ சிலவங்க அந்த சண்டை எல்லாம் போடுறதுக்கு வந்து பெரிய கவசங்கள் போட்டிருப்பாங்க. வாழை வச்சு வெட்டினாலும் சரி ஈட்டி வச்சு குத்தினாலும் சரி வாழும் ஈட்டியும் தான் தெரிச்சு விட முடியும், இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ அதே மாதிரி தான் சொன்னால் அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே தெரித்து ஓடிடும். நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க. இப்போ நம்ம தரையிறங்கியாச்சு. இப்போ நமக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்துது. ஈட்டி வாள் ஈட்டிக்க வாள் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாத நிலையில் ஒரு குண்டூசி கண்டு பயப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. அப்போ என்னடா நம்ம இந்த நிலையிலையும் இருக்க முடியல, இதுலேயும் இருக்க முடியல, என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இந்த குழப்பம் என்னென்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் 95 அந்த பரவசங்கள் ஏற்பட்டது 1995. அப்புறம் 96 கம்ப்ளீட்டாக அதை விடுறோம். 96 விட்டு தூக்கி போட்டதுக்கு பிறகு அப்புறம் என்லைட்டன்மெண்ட் வந்து 2006 கிட்டத்தட்ட 10 வருஷம் என்ன பண்ணனே தெரில. பரவச நிலையை நோக்கியும் போக முடியல, பரவச நிலை இல்லாமல் இருக்கவும் முடியல,
ஆன்மீகம்னா என்ன பண்ணணுன்னே தெரில. யாராவதுக்கு யாராவது ஒரு உதவிக்கு கூப்பிட்டு யாரையாவது பார்த்தனாலுமே எல்லாருமே பரவச நிலைக்கு தான் வழிகாட்டுறாங்களோ ஒழியே ஞானம்னா என்னன்னு யாருக்குமே சொல்ல தெரில. நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. இப்போ இதே மாதிரி தான் இப்போ பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன், சென்னையில் ஒருத்தர் இதே மாதிரி தான் இந்த பரவச நிலையில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அவருக்கு மேலே என்ன ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னு சொன்னால் அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலை, உடம்பெல்லாம் பாயில்ஸாக ஏற்பட்டு அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் இறக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஆனந்தமாக தான் இருக்கிறார். அவர் ஆனந்தமாக இருக்கார், இல்லைனாலும் சர்வே ஆக முடியல. அப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலையும் தூக்கி போட்டாச்சு, இப்போ நடைமுறை இதுகளையும் பண்ண முடியல, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மளை இதாகுது. அப்போ தான் 2006 தான் என்னென்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சாதாரண கிட்டத்தட்ட குண்டு குண்டூசி மாதிரி ஒரு பிரச்சனை தான், இப்போ பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த இதை கேள்வி இது பண்ண உடனே நமக்கு ஒரு மனசில் ஒரே வேதனை, இந்த வேதனை இப்படி வேதனை ஏற்படுது, நம்ம என்ன பண்ணனே தெரியலையே என்கிற ஒரு தன்மையில் தான் என்னென்னா, நம்ம மனசில் வேதனை இருந்தாலும் சரி வேதனை இல்லாமல் போனாலும் சரி நம்ம எப்படி இருந்தாலும் சரி நமக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு போராட்டத்துக்கு தான் ஆன்மீக முயற்சி எல்லாமே அப்படி தான், மனசை நல்லா வச்சுக்கிடணும், ஒரு ஆனந்த அனுபவத்தோடு இருக்கணும், பிரச்சனையை நம்மளை அணுகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையில் அங்கே போகவும் முடியலை, இங்கேயும் நமக்கு வழி தெரில. அதனால் என்னென்னு சொன்னால் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எது வேணாலும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கிளப்போம். இப்போ நமக்கு எந்த முயற்சியுமே அங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா நாம் முயற்சி பண்ணுற வரைக்கும் நாமளாக எதையாவது இயக்குவோம், நம்ம இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற இயக்கத்தை இயக்குவோம். இப்போ நமக்கு எந்த முயற்சியும் வேண்டாம், எல்லாம் வேண்டான்னு முடித்தாச்சு. நாம் முடித்ததுனால நம்முடைய இயக்கம் நின்று போயிடுமா? அது இயங்கும், அது அதுவாக இயங்கும். அப்போ அந்த மனசு வந்து அது வரைக்கும் மனசை நான் இயக்கிகிட்டு இருந்தேன், அன்றைக்கி எல்லாத்தையும் கீழே போட்டனால அந்த மனசு அதுவாக இயங்கிறது கண்டுபிடிச்சேன். அப்போ அதுவாக இயங்குகிற மனசில் வந்து அங்கே எதுவுமே தங்குற மாதிரி தெரில, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தருது. இது நானாக ஒன்றும் முயற்சி பண்ணி கொண்டுடல, அது அதுவாக நடக்குது. நான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டனால அதுவாக அந்த இயக்கம் அதுவாக நடக்குது. ஏதோ ஒரு வித்தியாசமாக தருதுங்கிறது எனக்கு புரியுது. சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி ஒரு 6 அது இதேமே என்ன தான் நடந்திருக்குங்கிறத விளங்கிக்கிட்டு கூட முயற்சி பண்ணலை. ஒரு 6 அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 அப்புறம்தான் சரி என்ன தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன நடந்ததுங்கிறது அதுக்கப்புறம் தான் இது பண்ணி, அப்புறம் அதை நான் வந்து அதை அறிவுபூர்வமாக அதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணேன்.